அன்பு நேயர்களே, போதுமடா சாமி, என்னால் சுத்தமாக முடியல, போதுமடா சாமி, இந்த சனியுடைய வக்ரம் முடிவுக்கு வந்தது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஏப்ரல் 29ஆம் தேதி ஆரம்பித்த இந்த சனியுடைய வக்ரம் ஒரு 144 நாட்கள், ஏறக்குறைய 6 மாத காலங்கள், 5 மாதத்துக்கும் மேலாக இந்த சனியுடைய வக்ரம் நிகழ்ந்தது. இதில் டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ராசிகள் கூட, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் கூட, சார் என்ன நடந்துச்சுன்னே தெரியலிங்க சாமி, திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு, நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா தான் சார் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், நாலுலேருந்து நீ வர வேணான்னு சொல்லிட்டாங்க சார், நல்லா பெட்டராக தான் சார் என்னுடைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு என்னுடைய பையர் ஃபோன் பண்ணி இது நல்லா இல்லை, இந்த இது ப்ராடக்ட் நல்லா இல்லை, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதே போல் ஒவ்வொரு இடத்திலும், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும், அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், அல்லது சொசைட்டி சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும், அவர் நல்ல போஸ்டிங்கில் இருக்கு சார், நல்லா தான் நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் நேம் ஸ்பாயில் ஆகிடுத்து, நான் ரொம்ப கொடிகட்டி பிறந்தேன் சார், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துப்பேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துப்பேன் சார், எதுலேயுமே நான் சிக்க மாட்டேன், எதுலேயுமே நான் மாட்ட மாட்டேன், ரொம்ப அழகாக டாக்டிஸாக நான் போயின்னு இருப்பேன். ஆனால் பாருங்கள், இந்த சனியுடைய வக்ரம் முடிகிறக்கால இப்போ பாருங்கள், திடீர்னு முடிகிற சமயத்தில் எனக்கு ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுடுத்து, ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திடுத்து, சோஷியல் மீடியாவில் என் நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது சார். இப்படி ஒவ்வொரு ராசி என்பரும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி என்பரும், 12 ராசி என்பர்களுமே கூட இந்த சனியுடைய வக்ரகதி காலங்களிலே, லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் அப்படி வச்சுப்போம், லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தே கூட நம்ம வச்சுப்போம், 2 மாதம் கூட நமக்கு தேவையில்லை, 2 மாதம் ரொம்ப உலகளவில் எல்லா ராசிக்குமே பாதிப்பு இருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நீங்கள் அதை சொன்னேன், ஒரு ஹையர் லெவலில், ரேங்கில், நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், ஹையர் ரேங்கில் இருந்தாலும், சொசைட்டியில் இருந்தாலுமே கூட, நீங்கள் எவ்வளோதான் ஜாக்கிரதை கேர்ஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு டேலண்ட்டாக, ஒரு புத்திசாலி அதிபுத்திசாலியாக இருந்தாலுமே கூட, ஆனால் இந்த கடைசி 1 மந்த்து சார் என்னை வந்து அப்படியே புரட்டி போட்டுடுச்சு, இது என்ன நடந்ததுன்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன், என்னடா இது இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது சார், நினைத்து பார்க்க முடியாதது எல்லாம் நடந்து விட்டது அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் சொல்கிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானுடைய வக்ரகதி தான் மெயின் ரீசன். இப்போது அந்த வக்ரகதி முடிவுக்கு வந்துள்ளது அன்பு நேயர்களே. இந்த வக்ரகதி முடிவுக்கு, அதாவது எப்போ முடியுதுன்னா, அக்டோபர் 22ஆம் தேதி இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சு சனி பகவான் நார்மல் பொசிஷனுக்கு வருகிறார். சரி, அவர் நார்மல் பொசிஷனுக்கு வந்தால் தான் பாதிக்கப்பட்ட ராசிகள், பாதிக்கப்பட்ட ராசி அன்பர்கள் அனைவருக்கும் விடுதலை, விமோசனம், மோட்சம் கிடைக்கும். அப்போது எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வந்து பிஸ்னஸ் போயிடுது, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு நேம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, நான் ரொம்ப என்னை வந்து மாட்டி விட்டுட்டாங்க, என்னை சிக்கலில் மாட்டி விட்டாங்க, எனக்கு வந்து வேணும்னே சிரதண்டனை கொடுத்துட்டாங்க, என்னுடைய பதவி போயிடுச்சு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் என்ன சொல்லுதோ, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். அப்போ இந்த சனியுடைய வக்ரகதி முடிய, இத்தனை நாள் சார் நீங்கள் 6 மாதம்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் இந்த 5 மாதம் நான் ரொம்ப எனக்கு எதுவுமே தெரியலையே, ஆனால் அந்த முடிகிற சமயத்தில் ஏன் எனக்கு பாதிப்பு வந்தது, அங்கே தான் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும், 5 மாதம் நல்லா தானே இருந்தேன், டாப் லெவலில் தானே இருந்தேன், முடிகிற சமயத்தில் இன்றைக்கி ஏன் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வியாக அமைகிறது. ஸோ இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போது இந்த அக்டோபர் 22ஆம் தேதி சனியுடைய நிவர்த்தி நார்மல் பொசிஷனுக்கு ஒரு வந்துட்டு, அங்கேருந்து ஒரு 86 டேஸ், வெறும் 3 மாதம்தான் மகரத்தில் இருக்கிற, அதுலேருந்து ஜனவரி 17ஆம் தேதி சனி பகவான் உண்மையான பெயர்ச்சி அடைந்து, திருக்கணித பிரகாரம் உண்மையான பெயர்ச்சி அடைஞ்சு எங்கே போகிறார்னா, கும்பராசிக்கு சென்று விடுகிறார். ஸோ அக்டோபர் 22 முதல் ஜனவரி 17 வரை நடைபெற இருக்கின்ற இந்த சனியுடைய நார்மல் பொசிஷன், முடிவுக்கு வரக்கூடிய வக்ர நிவர்த்தி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன், சனி பெயர்ச்சி 2023 ஜனவரி 17ஆம் தேதி
திருக்கணித பிரகாரம் நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சிக்கான 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்து பலன் பெறுங்கள். அதே போல் இது இல்லாமல் திருநள்ளார் சனி பயிற்சின்னு ஒன்று தனியாக நடக்குது, அது வந்து மாசி மாதம் வருது, அதுதான் உண்மையான சனி பயிற்சி. அதுக்கான பதிவுகள் பிற்காலத்தில் வந்து சேரும் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் முறையிலே உங்கள் ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனியுடைய வக்ர முடிவு நிவர்த்தின்னு இதை சொல்ல முடியாது, வக்ரத்தின் முடிவு. ஏன் நான் இதை முடிவு அப்படின்னு சொல்கிறேனாக்கா, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அவங்க எடுக்குகின்ற முயற்சிகளிலெல்லாம் பலவிதமான காரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, கடந்த 2 மாதங்கள் இந்த ஆகஸ்ட் இந்த செப்டம்பர் இந்த 2 மாதங்கள் பலவிதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், புது புது விஷயங்களாக இருந்திருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதை தான் நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன், நினைத்தராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் சமயத்தில். அந்த நினைக்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது அன்சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னும் நம்ம பர்சன்டேஜாக சொல்லணும்னா, ஒரு 70% துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மையே நடந்திருக்கும், நல்லதே நடந்திருக்கும். திடீர்னு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கலாம், ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம், ஒரு நல்ல உயர் பதவிகள் கிடைச்சிருக்கலாம், அல்லது ரொம்ப நாளாக பிரிஞ்சு போனவங்க திரும்பவும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கலாம். இப்படி துலாம் ராசியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம், உங்களுக்கான ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருந்தது. அந்த முன்னேற்றங்கள்லாம் நெருங்கி வரக்கூடிய மாதங்களாக காலங்களாக இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் ஒரு 70% துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு உயர்வை, ஒரு வருமானத்தில் உயர்வான வருமானத்தை அல்லது உயர்ந்த சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே சமயம் ஒரு 30% துலாம் ராசி அன்பர்களுக்கு, ரொம்பலாம் கிடையாது, ஒரு 30% துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும் எதிர்பார்க்காத வகையில் திடீர் திடீர்னு பல சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அது என்ன திடீர்னு நடந்திருக்கும், நீங்கள் ஒரு வேலைக்கு செல்பவராக, ஒரு ஜாப் அப்படின்னு வச்சுப்போம், அது எந்த வேலையாக இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், அந்த காவல்துறையில் கூட நீங்கள் நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்கில் நல்ல ரேங்கில் இருக்கலாம். அதே போல் அரசாங்கத்துறையில் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கடைநிலை ஊழியர்லேருந்து ஒரு ஹையர் ரேங்க், ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், அதுக்கு மேலே ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு சிஇஓ, அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கலாம். ஒரு சின்ன அடிப்படை உறுப்பினர்லேருந்து உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஜாபில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் துலாம் ராசி நேயர்களே. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு பிஆருக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ பிஆர் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கோம், இது எந்த பிஆர் என்கொயரிக்கு வர சமயத்தில் வேலை போயிடுச்சுன்னா பிஆரே கேன்சல் ஆகிடும், ஏன்னா வேலையே இல்லை, நான் எப்படி உங்களுக்கு விசா தரதுன்னு கேட்பான். இந்த மாதிரி வந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏராளம். இதே தான் உள்நாட்டிலையும் சிறந்தது, வெளிநாட்டுக்கு இது பொருந்தும். அதே போல் உள்நாட்டிலே எடுத்துக்கணும், அவர் நல்ல ரேங்க்ல சார், அவர் பேங்க் செக்டரில் இருக்கேன். ஒருத்தர் சொன்னார், நான் அந்த பேங்க் பேரை சொல்லக்கூடாது, ஒரு பேங்க் செக்டரில் இருக்கேன் சார், நான் ஒரு இந்த ஒரு போஸ்டிங்கில் ஜோனலுக்கு இத்தனை பிரான்ச்சுக்கு நான் வந்து ஜோனலுக்கு ஒரு ஏஜிஎம்மாக இருக்கேன், எனக்கு கீழே வந்து ஏன் அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் உங்களுடைய பிரான்ச்சில் இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது, சேல்ஸ் இல்லை,
இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட். எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சார், என்னை வேணும்னே வேலையை விட்டு வெளியே தள்ளுறதுக்குன்னே பிளான் பண்ணுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் இது நாள் வரலாம் ஜாதகமே பார்த்தது கிடையாது சார், ஜாதகத்தை நான் நம்பினதும் கிடையாது. எங்கள் வீட்டில் சொன்னால் கூட நான் திட்டுவேன், அறிவு இருக்குது அவனுக்கு, நீ அறிவை கொண்டு செயல்படு, புத்தியை கொண்டு செயல்படு, இதெல்லாம் நம்பலாமா நீ அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் சார். ஆனால் இப்போ பாருங்கள் சாமி, நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தாக்கா எனக்கே ஒரு பயமாக இருக்குது. இப்போ வந்து நான் நம்புகிறேன் ஜாதகம்லாம் இருக்குது, நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு 35 இயர்ஸாக நான் இருக்கேனாக்கா, ஃபீல்டில் இருக்கேனாக்கா, நம்பாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் எனக்கு நடந்திருக்கு. இது யாருங்க, துலாம் ராசி என்பவர் சொல்கிறாரு, ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் சொல்கிறார். அவர் அவரை நல்ல ரேங்கில் இருக்கலாம், மாதம் 4 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம். அப்போ இது நீங்கள் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது உத்தியோகம் பண்ணக்கூடிய இடம், இதுவே ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி தான், ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி தான், ஒரு டைரக்டர் சேர்மேனாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி தான், உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எதுவாக ஒன்றாலும் இருக்கட்டும். அதே போல் பிஸ்னஸில் நல்லா பிஸ்னஸ் போய்கிட்டு இருந்த சமயம் திடீர்னு ஒருத்தர் வந்தார், இப்படி நம்ம ஜிஎஸ்டியில் நான் கட்டுறேன் என்னார், ஒரு 40% 40 லட்சம் ரூபா போட்டு கட்டினார் சாமி, அந்த பணமும் போய் லாக் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ இவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறாரு. இன்னும் ஜிஎஸ்டி நான் கம்ப்ளீட் பண்ணலை, ஜிஎஸ்டி கட்டினா தான் எனக்கு பணம் வந்து ரிலீஸ் ஆகும், ஏதோ ஒரு குழப்பமான ஒரு பதில் சொல்கிறார். அப்போ திடீர்னு நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்றது மட்டும் சொல்கிறார், நான் சிக்கலில் இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க, இதுதான் அவர் சொல்ல வருது. எப்போது, இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சுங்கிறார். அப்போ இந்த துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தால் இந்த பதிவுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம இப்போ தான் சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு பதிவு போட போகிறோம், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது, இந்த பதிவுக்கு அடுத்த பதிவு சனிப்பெயர்ச்சி பதிவு தான். அப்போ ஏன் இந்த முடிவுன்னு ஒரு பதிவு போட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த திடீர் மாற்றங்கள் எதிர்பார்க்காமல் நடந்த இந்த ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நல்லது தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தைரியத்தை சொல்வதற்கு தான் இந்த பதிவு. ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படியே ஒரு பிஸ்னஸில் நடந்திருக்கலாம், திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் நடந்திருக்கலாம், ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஏமாந்துருக்கலாம், ஒரு 20 கோடி ரூபாய் ஏமாந்துட்டேன், ஒரு 50 கோடி ரூபாய் நான் ஏமாந்துட்டேன், இல்லை எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தால் நான் அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிஸ்னஸ் செக்டர். அதே போல் ஒரு பெரிய வம்பு வழக்கு துலாம் ராசி இல்லையா, அப்போ 4ஆம் பாவத்துலேருந்து 3ஆம் பாவத்துக்கு வரார், நான் வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டியிருந்தேன், அது கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகிடுச்சு, நான் திரும்ப வந்த உடனே அந்த பணம் எனக்கு வருமா சார், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் போட்டேன், நான் பணம் கட்டினது எனக்கு மெட்டீரியலே வரலை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலை, அந்த மிஷினரி வரலை எனக்கு, அந்த பணம் எனக்கு கிடைக்குமா? அதே போல் தான் நான் ஒரு பிஸ்னஸ்க்காக மெட்டீரியலுக்காக பண்ண மெட்டீரியல் வரலை, ஸோ நான் போட்ட பணம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு ரிவைஸ் ஆகுமா, எனக்கு திரும்ப கிடைச்சிருமா, நான் ஏமாந்துடுவேனா அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ பிஸ்னஸாக இருக்குமே ஆனால். இதுவே ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, ஒரு சினிமா துறையில் இருக்கிறீங்க, மீடியா துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கான இது வரலாம், நான் எங்கேயுமே ஏமாந்தது கிடையாதுங்க சாமி, எந்த இடத்துலையுமே நான் வந்து நான் வந்து ரொம்ப திறமையான டேலண்டான ஒரு பர்சன், ஆனால் நானே போய் ஒரு சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து போச்சு, என்னையே ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க, என்னுடைய ஒரு விளம்பரத்தை போட்டு காமிச்சிட்டாங்க, இவர் எப்படி பேசிட்டாரு அப்படின்னு போட்டு காமிச்சிட்டாங்க, நானே டிவியில் வந்துட்டேன், நான் இந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள்லாம் போகிற ஆளே கிடையாதுங்க, நான் ரொம்ப திறமையாக செய்வேன், ஆனால் இன்டைரக்டாக செய்வேன்னு அவரே சொல்கிறார். அப்போ இந்த மாதிரியான மாட்டு இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் செஞ்சுருக்கும், நடந்திருக்கும். அதே போல் மடாதிபதிகள் ஒரு நல்ல ஆசிரமம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய வயது மூத்தவர்கள், அவர்களுக்கு கூட பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. அப்போ யாராக இருந்தாலும் ஒரு எப்படி ஒரு 70% துலாம ராசி அன்பர்களுக்கு பெட்டராக இருந்ததோ, ஒரு வளர்ச்சி, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரமோஷன்ஸ் டெவலப்மெண்ட் இருந்ததோ, அதே போல் 30% துலாம் ராசி அன்பர்களுக்கு
இந்த திடீர் மாற்றங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், மனோ பயத்தை ஏற்படுத்தியிருக்கும், ஒரு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாம் ராசி என்ற அன்பர்களே. இதையெல்லாம் நன்மைக்கே ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது, ஒரு டைம் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதனால் எப்படி ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனால் ஒரு பாடி கண்டிஷன் ஒரு சேஞ்ச் ஆகுதோ, அதை போல் சனி பகவான் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு டர்ன் ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு ஒரு அசைஞ்சு கொடுக்குறார். இதுதான் அந்த அசைவுக்கான காரணம். ஆனாலும் இந்த விஷயத்திலேருந்து, இந்த துன்பத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலேருந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக சமயம், எனக்கு மனசுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை நான் கேட்டதுக்கு. ஆனாலுமே கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த மாதிரி மனசில் ஒரு பயமாகவே இருந்து வருது, உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏதாவது கர்மா இருக்குமா, ஏதாவது சைவனை தோஷமாக இருக்குமா, அல்லது எதிரிகளுடைய தொந்தரவு, என்னுடைய நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு தான் காரணம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஒரே தீர்வு, உங்களுடைய பர்த் சார்ட். ஸோ அதை கொண்டு உரிய பரிகார பிராயச்சித்தங்களை தெரிந்து அதை வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வரகன்.